இயேசுவே உன்னை காணாமல் இமைகள் உறங்காது. இயேசுவே உன்னை காணாமல் இமைகள் உறங்காது. சுகம் தரும் மொழி கேட்காமல் சுமைகள் இறங்காது. சுமைகள் இறங்காது. உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உழைக்கும் எண்ணம் ஒருவனுக்கு அடிப்படையிலே உருவாக வேண்டும். உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து அதை நல்ல முறையிலே நற்செயல்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சிறப்பாக நாம் சமுதாயத்தின் நமக்காக ஒவ்வொரு நாளும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது உழைக்கும் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைவு கூறும் நாள். நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பலருடைய சிறு உழைப்பும் நமக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு துறை சார்ந்த தொழிலாளர்களையும் நினைவு கூர்ந்து நன்றி நவிலும் நாள் என்ற நாள். இந்த உழைப்பாளர்கள் தினம் ஏதோ ஒரு நிலையிலே பலரோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆடம்பர விழாவாக அமையாமல் தேவையில் உள்ளவர்களோடு, தொழிலால் சுரண்டப்படுபவர்களோடு, சிறுவர் தொழிலாளர்களோடு, முதலாளிகளின் முரண்பாடுகளில் சிக்குண்டவர்களோடு, கூலி தொழிலாளர்கள் இவர்களின் உரிமைக்காய் விடுதலைக்காய் குரல் கொடுக்கும் நாள் என்ற நாள். மற்றவர்களுடைய பணம் பொருள் உடைமைகளை மட்டும் சுரண்டுவது பாவமன்று, பிறருடைய உழைப்பை சுரண்டுவதும் மிகப்பெரிய பாவம்தான். தனி மனிதனுடைய சுயநலத்திற்காக பிறருடைய உழைப்பு சுரண்டப்படும் நிலை அடியோடு ஒழிய வேண்டும். புனித யோசேப்பின் குணநலன்களான நேர்மை, வாய்மை, பகிர்வு மனப்பான்மை, கடுமையான உழைப்பு போன்ற பண்புகள் எல்லாம் நம்முடையதாக்கப்பட வேண்டும். வேலையில்லாமல் திண்டாடும் ஒவ்வொருவருக்கும் கரம் கொடுத்து உதவிட உறுதியெடுக்க வேண்டிய நாள் என்ற நாள். இதுவரை இறைவன் அளித்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவரது அருளையும் ஆசீரையும் வேண்டும் நாள் என்ற நாள். அப்பொழுதுதான் இன்று நாம் கொண்டாடும் புனித யோசேப்பின் விழா அர்த்தமுள்ள ஆழமுள்ளதாக பொருள் உள்ளதாக அமைய முடியும். அதே வேளையில் அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் இறைவரம் வேண்டியவர்களாக அவர்களுடைய வாழ்வு சுபீட்சம் பெற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொழிலையும் உழைப்பையும் தொழிலாளர்களையும் மதிப்போம், பாராட்டுவோம். இறைவன் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி சொல்கிறோம். இதயத்தின் ஆழத்தில் இருந்து உமை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்வை புதுப்பித்தரணும். உயிர்ப்பின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். சோர்ந்து போன எங்களுடைய இதயங்களை தட்டி எழுப்பிவிடும். ஆண்டவரே, மனம் சோர்ந்து போகாமல் உம்முடைய கரம் பற்றி வழி நடக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் பொழிந்திரணும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நீர் தந்த புது வாழ்வை வாழவும் அந்த வாழ்விற்கு மற்றவர்களை அழைத்து வரவும் எங்களை கருவிகளாக பயன்படுத்தும் நல்ல பிதாவே. அமேன், அமேன். கடலினை சென்று சேராமல் நதிகள் அடங்காது, உடலெனும் கூட்டினில் சேராமல் உயிர்கள் வாழாது. பாதைகள் முடியாது உன்னை க
கண்டு பேசாமல் உள்ளம் அட